First subject we have to electric circuits or network theory. So we have to topics are segregate panikam. Fundamentals of circuit elements. So the basic definitions, units, classification of networks and the examples on the paper. So in the portion of the Kandipa with 2 more Kamukari Kekra over volume after the network analysis. So network analysis put the Riku, KVL, KCL, mesh analysis, node analysis, circuit predictions. These are important topics. Kandipa either 2 to 3 marks. And இது இந்த போஷன் வந்து நம்ம ஹார்ட் ஆஃப் சர்க்கியூட் தெரியும்னு சொல்லலாம் வேற எதுவுமே தெரியலனா கூட இதை மட்டும் படிச்சுட்டாலே நம்ம சர்க்கியூட் தெரியல நிறைய ப்ராப்ளம்ஸ் நாமளே யோசிச்சு கூட போட்டுருணும் ஸோ இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க அடுத்தது வந்து நெட்ஒர்க் தியரம்ஸ் ஸோ இதில் வந்து தெவினின்ஸ் தியரம் சூப்பர் போஷன் தியரம் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேயும் ஒரு 2 to 3 marks வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறாங்க அடுத்தது வந்து ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ட்ரான்சியன்ட் அனாலிசிஸ் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸில் 1 mark கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லலாம் அந்த ஏசி சர்க்கியூட்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க இல்லையா பவர் ஃபண்ட் ஒர்க் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு அது ட்ரான்சியன்ட் அனாலிசிஸ் ஸ்விட்சஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க இல்லையா அது ஸோ அதுவே 1 mark கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அது வந்து ரெசனன்ஸ் செலக்டிவிட்டி கபிள்டு சர்க்கியூட்ஸ் சீரீஸ் பேரலல் ரெசனன்ஸ் கியூ ஃபேக்டர் டாட் கன்வென்ஷன் இதில் வந்து 1 to 2 marks கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து 2 போர்ட் மெத்தட்ஸ் ஸோ இதில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்டுருக்காங்க கண்டிப்பாக ஒரு 1 mark கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லை நெட்ஒர்க் டாப்பாலஜி ஒரு கிராஃப் தேரி இல்லை ப்ராப்ளம்ஸ்லாம் டெஸ்பெர்ஸாக இருக்கணும் போக முடியாதனாலும் அட்லீஸ்ட் டெர்மினாலஜிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதில் ஒரு 1 mark கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதில் நிறைய நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய போர்ஷன் அப்படின்னு பார்த்தா நெட்ஒர்க் தியரம்ஸ் நெட்ஒர்க் அனாலிசிஸ் அண்ட் திஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இதை கவர் பண்ணாலும் பாதி சர்க்கியூட் தேரி நான் கவர் பண்ணிட்டோம் ஃபண்டமெண்டல்ஸ் போயிடலாம் ஸோ பேசிக் டெஃபினிஷன்ஸ் இதை படிக்கும்போது யூனிட்ஸ்க்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிக்கணும் இதுலேருந்து தான் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க ஸோ 1 electron சார்ஜ் ஸோ நமக்கு தெரியும் கண்டக்டிங் மெட்டீரியல் கன்சிஸ்ட் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ்னா என்ன எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்ம சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு யூனிட் வேணும் இல்லையா சார்ஜர் ஸோ அந்த யூனிட் தான் கூலும் ஸோ இதில் நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் ஒரு கூலும்போட எலக்ட்ரான்ஸ் புரியுதா ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் ஒரு கூலும்போட எலக்ட்ரான்ஸ் கனெக்ட் டு கரண்ட் கரண்ட்ன்றது நம்ம என்ன சொல்கிறோம் 1 coulomb ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரூ சம் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் 1 second ஸோ I=dQ/dt ஆர் 1 ampere அதை எப்படி மெஷர் பண்ணுறோம் ஆம்பியரில் மெஷர் பண்ணுறோம் is equal to 1 coulomb/second ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கரண்ட்டுக்கு வந்து 3 விதமாக எழுதலாம் 1 ampere அப்படி இல்லைன்னா கூலும் பர் செகண்டில் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் பர் செகண்ட்லையும் எழுதலாம் இது 3 ஒன்றா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எலக்ட்ரிக் ப்ரெஷர் வோல்டேஜ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்று தான் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஒர்க் டன் ஆர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் 1 point டு அனதர் இன் மூவிங் 1 coulomb ஆஃப் சார்ஜ் புரியுதா பொட்டன்ஷியல்ன்றது என்னது இட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி ரிக்வயர்டு டு ட்ரான்ஸ்ஃபர் 1 coulomb ஆஃப் சார்ஜ் ரைட்டா ஸோ வோல்டேஜ் ஆர் பொட்டன்ஷியல் வி ஈக்குவல் டு dW/dQ இட் இஸ் த எனர்ஜி ரிக்வயர்டு டு ட்ரான்ஸ்ஃபர் 1 coulomb ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் 1 place டு அனதர் இட் இஸ் கிவன் வோல்ட் அண்ட் 1 volt இஸ் ஈக்குவல் டு 1 joule per coulomb அடுத்தது எனர்ஜி ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இங்கே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஸோ அப்போ எனர்ஜி என்னன்னு சொல்லலாம் 1 joule ஆஃப் வொர்க் பர் பவர் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஸோ பவர் பி இஸ் ஈக்குவல் டு dW/dt இது வந்து பொட்டன்ஷியல் வந்து dW/dQ பவர் வந்து dW/dt இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் ஆஃப் சார்ஜ் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ எனர்ஜி எனக்கு வேணும் அப்படின்றது தான் பவர் நம்ம ஈஸியாக எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா இப்போ நம்ம ஒரு 4 முழுக்க வேலை செய்யறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும் ஒரு 1 hour வேலை செய்யறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும் அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் தான் மெஷர் பண்ணுவோம் அதுதான் நம்ம இங்கே dW/dt அப்படின்னு சொல்றோம் யூனிட் வந்து வாட்டு ஆர் ஆஸ் பர் டெஃபினிஷன் joule/second இந்த joule/second நான் வந்து கூலும்பால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன் ஸோ joule/coulomb இன்டு joule/second அப்படின்னு எழுதுறேன் joule/coulomb இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் coulomb/second இஸ் நத்திங் பட் கரண்ட் அப்போ எனக்கு எலக்ட்ரிக்கல் பவர்
is given as product of voltage and current. And this power is called as instantaneous power, instant and a function of time. In average power, RMS power la irukku pinnadi paathrom. So ipo vaikku nama paathadhu purinjuchu nenikiren. Unga charge less la irukumbodhu potential energy process pannadhu solran, adha dhaan potential nu solran. Adhe charge move aayiruchu appadina current a maariyudhu, kinetic energy process pannadhu. Right? Problems ku poalam. First problem parunga. A conductor has a constant current of 5 ampere. How many electrons pass a fixed point on a conductor in 1 minute? So, enna kekkranga? Electrons per minute kekkranga. As per definition, namakku enna theriyum? 1 ampere is equal to 1 coulomb per second nu theriyum. Appa 5 ampere is equal to 5 coulomb per second eludhiralam. And in the coulomb per second, electron per second convert panniruvom laya definition la 6.246 into 10 power 18 electron per second nu solluvom appa 5 ampere na evlo electron per second irukum 5 ampere na 5 into 6.246 into 10 power 18 electrons per second namakku ana question eppadi ketirukanga electrons per minute nu ketirukanga appa inga second la vandu minute ah convert pannum seconds eppadi minutes ah convert panninga 1 minute equal to 60 seconds. Appa 1 second is equal to 1 by 60 minute. Inge denominator la irukku second. So 1 by 16 pota mele poirum. Multiply by 60 aayum. So final answer vandu electrons per minute la nittu vandirukku. Inge appadi டிடைம் பண்ணிக்கோங்க இன்டூ 60 போகணும். அடுத்தது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் எனர்ஜி ஆஃப் 9.25 மைக்ரோ ஜூல் இஸ் ரிக்வயர்ட் டு டிரான்ஸ்போர்ட் 0.5 மைக்ரோ கூலும் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பி. வாட் இஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ்? ஸோ பொட்டன்ஷியலோட டெஃபினிஷன் நமக்கு தெரியும். இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனர்ஜி ரிக்வயர்ட் டு டிரான்ஸ்போர்ட் 1 மைக்ரோ கூலும். நமக்கு இங்கே எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கூலும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டிவைட் ஜூல் பை கூலும். ஸோ எனர்ஜி டிவைடட் பை கூலும்ஸ் ஆர் சார்ஜ் பொட்டன்ஷியல். பேசிக் டெஃபினிஷன் தான். 1 வோல்ட் இஸ் கிவன் ஆஸ் 1 ஜூல் பர் கூலும். அ ரெசிஸ்டர் ஹேஸ் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் 50 வோல்ட் அக்ராஸ் இட்ஸ் டெர்மினல் அண்ட் 120 கூலும் ஆஃப் சார்ஜ் பர் மினிட் பாசஸ் அ ஃபிக்ஸ்ட் பாயிண்ட். Under these conditions, at what rate is electric energy converted to heat? So definition namma remember pannikkom. Rate at which energy is converted is nothing but power. Rate at which energy is converted is nothing but power. Indirect power kekkranga. Power is equal to V into I. Namma theriyum V vaangi kuduthirukanga paakalam. V kuduthirukanga 50 volt. I vandu ampere la kuduthirukanga. Actually ampere la kudukala. Enna kuduthirukanga? Coulomb per minute la kuduthirukanga. So கூலும் பர் மினிட்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆம்பியர்ன்றது என்னது? கூலும் பர் செகண்ட். அப்போ மினிட்ட செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். 120 கூலும் பர் மினிட் இருக்கு. மினிட்ட செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ் இல்லையா? ஸோ 120 கூலும் டிவைடட் பை 60 ஈக்குவல் டு 2 கூலும் பர் செகண்ட். 50 into 200 watts. அப்போ இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், என்னென்ன கொடுத்துருக்காங்க டைரெக்டாக கொடுக்கல, டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக புரிஞ்சுட்டா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு ஹீட் அட் த ரேட் ஆஃப் 7.56 கிலோ ஜூல் பர் மினிட். ஸோ எனர்ஜி கன்வர்ஷனோட ரேட் அப்படின்னா இது என்னது? ப்ராப்பர் இன்னர் ரெசிஸ்டர் விச் ஹேஸ் 270 கூலும் பர் மினிட். கூலும் பர் மினிட், ஸோ கூலும் டிவைடட் பை டைம் என்னது? கரண்ட். வாட் இஸ் த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெஸ்ட் ஆஃப் டெர்மினல்ஸ்? ஸோ டைரக்ட் வோல்டேஜ் டிஃபரன்ஸ்னா வி. வி ஈக்குவல் டு பி பை ஐ. பி வந்து 7.56 கிலோ ஜூல் இருக்கு. ஸோ இன்டு 10^3 போடுறோம். இது வந்து 270 கூலும் பர் மினிட். இங்கே வந்து மினிட்டும் மினிட்டும் கேன்சல் ஆயிடுச்சு, ஈஸியாக படிச்சு. ஸோ ஜூல்ஸ் பார்க்கணும், வோல்ட் நம்பர் சார்ஜர். சப்போஸ் இந்த ப்ராப்ளமில் ஜூல் பர் மினிட் இங்கே கொடுத்துட்டு இங்கே கூலும் பர் செகண்ட் கொடுத்துருந்தாங்க, என்ன பண்ணணும்?
minute la second ku convert pannanum ena second da nammoda standard SI unit time oda SI unit appa minute second ku convert pannirum seriya indha indha problem la appdi kudukala appdi kuduthirundha solren next problem how many electrons pass a fixed point in a 100 watt light bulb in 1 hour if the applied voltage is 120 volt என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பவர் இருக்கு வோல்டேஜ் இருக்கு இன்னும் கேட்குறாங்க ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் பாஸ் இன் ஒன் அவர் ஸோ எலக்ட்ரான்ஸ் பர் அவர்னு கேட்குறாங்க அப்போ இட் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு கரண்ட் இல்லையா நமக்கு என்ன தெரியும் கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கூலும் பர் செகண்ட் தெரியும் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான்ஸ் பர் செகண்டும் தெரியும் கூலும் பர் செகண்ட் தெரியும் எலக்ட்ரான்ஸ் பர் செகண்ட் நமக்கு எலக்ட்ரான்ஸ் பர் அவர் கிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம் ஸோ பி பை வி 100 பை 120 5 பை 6 ஆம்பியர்னு வந்துருச்சு 5 பை 6 ஆம்பியர் இஸ் ரிட்டன் அஸ் கூலும் பர் செகண்ட் இல்லையா ஸோ கூலும் பர் செகண்ட் போட்டாச்சு அடுத்து இதை எலக்ட்ரான் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணுவோம் ஸோ 5 பை 6 இன்டூ 6.2 × 10⁻¹⁸ போட்டால் எலக்ட்ரான்ஸ் பர் செகண்ட் வந்துடும் அடுத்தது இந்த எலக்ட்ரான் பர் செகண்டை எலக்ட்ரான்ஸ் பர் அவருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை டினாமினேட்டர் செகண்டில் இருக்குது அதை அவருக்கு மாற்றணும் நமக்கு என்ன தெரியும் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுவீங்க செகண்ட் ஹவருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க இப்போ பாருங்க ஒன் ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட் ஆர் 60 × 60 செகண்ட் அப்போ ஒன் செகண்ட் ஈக்குவல் டு என்ன வரும் ஒன் டிவைடட் பை இது இங்கே இந்த சைட் கொண்டு வந்துருங்க 60 × 60 ஆச்சா அப்போ டினாமினேட்டரில் 1/3600 போடணும் அது நியூமரேட்டருக்கு வந்துருச்சு அவ்வளோதான் இதை கேரி ஓவர் பண்ணுங்க இந்த 1/2 செகண்டை வந்து 1/2 hour மாற்றிடுங்க டச்சா ஸோ இட் இஸ் ஈஸியாக டச்சா இதான் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுற ப்ராப்ளம்ஸ் தான் ஸோ இப்போ நான் பெரிய கேல்குலேட்டர் தேவை இல்லை வராது நினச்சி ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய சான்ஸ் இருக்கும் எஃபிஷியன்ஸ்லாம் இருக்கு லாஸ்ட் ப்ராப்ளம் ஹவு மெனி ஜூல்ஸ் ஆர் தேர் இன் 1 kWh கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் kWh ஜூல்ஸும் எனர்ஜி தான் இதுவும் எனர்ஜி தான் ஆனால் இது கமர்ஷியல் யூனிட் சொல்லுவாங்க மம்மி பர்லீனன்ஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் கிலோவாட் ஹவரில் தான் எடுக்கிறாங்க 1 kWh எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாட் எப்படி எழுதணும் கிலோவாட் எப்படி எழுதணும் 1000 வாட்னு எழுதணும் வாட் இஸ் நத்திங் பட் ஜூல் பர் செகண்ட் ஸோ 1 kWh 1000 joule per second ஹவர் இருக்கா அப்போ இன்டூ 3600 போட்டால் நமக்கு ஜூல் கிடச்சிருச்சா இது வந்து 1 hour வேல்யூ ஓகே 1 hour வேல்யூ 3600 கேன்சல் ஆச்சா அப்போ ஜூல் வந்துருச்சா நமக்கு இது ஒரு ஸ்டாண்டர்ட் கன்வர்ஷன் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க செகண்ட் கலெக்டிங் இஸ் இட் ரேட்டட் அட் 75 watt 75 watt பவர் ஸோ ஆப்ரேட்டட் ஃப்ரம் 7 PM to 11:30 PM அப்போ டைம் வாட் டோட்டல் எனர்ஜி டஸ் திஸ் ரெப்ரசன்ட் இன் கிலோவாட் ஹவர் அண்ட் இன் மெகா ஜூல் ஓகே ஃபர்ஸ்ட் எனர்ஜியை நார்மல் ஃபார்மில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு into D because as per definition of power energy transferred for some amount of time னு சொல்றோம் அதுதான் பவர் னு சொல்றோம் இல்லையா அப்ப அதுல இருந்து energy is equal to power into time power 75 watts கொடுத்திருக்காங்க டைம் வந்து இன்டைரக்டா நமக்கு கொடுத்திருக்காங்க so 11:30 minus 7 4.5 hours இது வந்து வாட் ஹவர்ல இருக்கு நமக்கு கேக்குறது கிலோ வாட் ஹவர்ல கேக்குறாங்க வாட் எப்படி கிலோ வாட்டா மாத்தீங்க into 10⁻³ கூட்டா கிலோவாட் ஹவர் வந்துருச்சு அடுத்தது ஜூல் மெகா ஜூல் இப்போ ஃபஸ்ட் பவர் நம்ம பார்த்தோம் 1 kWh எப்படி மெகா ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ஸோ 1 kWh ஈக்குவல் 3.6 மெகா ஜூல்னா 0.337 kW ஈக்குவல் டு ஹவு மெனி ஜூல்ஸ் ஜஸ்ட் மல்டிப்ளை பை 3.6 மெகா ஜூல் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு யூனிட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு அப்படி இல்லைன்னா டெஃபினிஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும் ஸோ ஆல்ரெடி என்ன சொன்னேன் டெஃபினிஷன்ஸ் யூனிட் இம்பார்ட்டன்ட் அட்லீஸ்ட் 2 to 3 mark இதில் வரதுக்கு இனி டாபிக் உள்ளே போயிடலாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்க்கியூட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த லெக்சர் சீரீஸ் ஃபுல்லாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடும் ஸோ நிறையா நம்ம என்ன மாதிரி குவெஷன்ஸ் கேட்பாங்க எனக்கு எந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க அப்படிதான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் 1 mark 2 mark லெவல்ல தான் பார்க்க போறோம் ரொம்ப அனாலிட்டிக்கலா ரொம்ப டிஸ்கிரிப்டிவா ரொம்ப கான்செப்டுவலா நம்ம பார்க்க போறது கிடையாது பெரிய பெரிய டெரிவேஷன்ஸ் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம போட போறது கிடையாது
ரைட், இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். கிளாசிபிகேஷன் ஆஃப் சர்க்யூட் எலமெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி, எனி எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன், அதாவது தட் விச் யூசஸ் எலக்ட்ரிசிட்டி, கேன் பி மாடல் அஸ் அ சர்க்யூட். அதுதான் யூனிவர்சல் ரெக்யர்மெண்ட் இல்லையா? ஸோ எனி எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷனை ஒரு சர்க்யூட்டாக மாடல் பண்ணாதான் ஃபர்தராக அதை நம்ம அனலைஸ் பண்ண முடியும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணணும், அப்படி மாடல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும்? காம்பனன்ஸ் வேணும். அந்த காம்பனன்ஸ் தான் வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ், ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், ஸ்விட்சஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்க்யூட்ஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அண்ட் பாசிவ் எலமெண்ட்ஸ். ஸோ நேம்லி இருக்கு இல்லையா, ஆக்டிவ் தட் விச் டெலிவர்ஸ் பவர் ஆர் தட் விச் டிரைவ்ஸ் அ சர்க்யூட், எனிதிங் விச் கேன் ஆம்ப்ளிஃபைஸ் த கிவன் இன்புட் சிக்னல், இதெல்லாம் நம்ம ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் அண்ட் தென் ஆம்ப்ளிஃபையர்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்டிவ் எலமெண்ட்ஸில் வருது. பேசிவ் எலமெண்ட்ஸ், ஸோ எனிதிங் விச் அப்சார்ப்ஸ் பவர், டெசிபேட்ஸ் பவர் ஆர் இன் ஃபார்ம் ஆஃப் ஹீட் ஆர் லைட் ஆர் சம்திங், அண்ட் எனிதிங் விச் வேஸ்ட் பவர், எனிதிங் விச் கன்வெர்ட்ஸ் பவர், எனிதிங் விச் ஸ்டோர்ஸ் பவர், இதெல்லாம் நம்ம பேசிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கம்மிங் டு த நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், யூனி டைரக்ஷனல், யூனிலேட்ரல் அண்ட் பை டைரக்ஷனல், பைலேட்ரல். இதை எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வோல்டேஜ் போலாரிட்டியும் கரண்ட் டைரக்ஷனையும் பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ எனி டிவைஸ் ஆர் எனி எலமெண்ட் விச் கேரிஸ் கரண்ட் இன் ஒன் டைரக்ஷன் ஆர் விச் கேன் ஒர்க் ஃபார் ஒன்லி ஒன் போலாரிட்டி, ஸோ அதை வந்து நம்ம யூனி டைரக்ஷனல் இல்லைனா யூனிலேட்ரல்னு சொல்லுவோம். எனி எலமெண்ட் விச் கேன் கேரி கரண்ட் இன் போத் டைரக்ஷன் அண்ட் இட் கேன் ஒர்க் சிமிலர்லி ஃபார் போத் போலாரிட்டிஸ் ஆஃப் வோல்டேஜ், அது வந்து பை டைரக்ஷனல், பைலேட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டயோடு இல்லையா, யூனி டைரக்ஷனல் டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸ் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஸோ அது யூனி டைரக்ஷனல் சொல்லலாம். ரெசிஸ்டர், இண்டக்டர் இதெல்லாம் வந்து பை டைரக்ஷனல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், லீனியர் எலமெண்ட்ஸ் அண்ட் நான் லீனியர் எலமெண்ட்ஸ். ஸோ எனிதிங் விச் கேன் பி மாடல்டு, விச் கேன் பி மாடல்டு, அது வந்து லீனியர் எலமெண்ட்னு சொல்லுவோம். நான் லீனியர்னு சொல்லும்போது கேன் நாட் பி மாடல்டு. ஓகே, ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்மளோட நிறையா எலமெண்ட்ஸ் வந்து நான் லீனியர் தான். இப்போ ஒரு இண்டக்ஷன் மோட்டர் எடுத்துக்கிட்டா அதோட ஏர் கேப் வந்து நான் லீனியர் தான், ஆக்சுவலாக செலியன் போல் நான் செலியன் போல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், எனிதிங் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நான் லீனியர், நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்னதாக ஃபைனைட் எலமெண்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் பண்ணிட்டு நான் லீனியர் எலமெண்ட்ஸை லீனியர் எலமெண்ட்ஸாக மாடல் பண்ணி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எனிதிங் விச் கேன் நாட் பி மாடல் இஸ் கால்ட் அஸ் நான் லீனியர் எலமெண்ட். அப்புறம் லீனியர் எலமெண்ட்னு சொன்னாலே இட் ஒபேஸ் ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா, இம்பார்ட்டன்ட்லி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அண்ட் ஹோமோஜினிட்டி பிரின்சிபல், இதெல்லாம் ஒன் மார்க்ல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் லீனியர் எலமெண்ட்ஸ்னா இட் டஸ் நாட் ஒபே சூப்பர் பொசிஷன் ஆர் ஹோமோஜினிட்டி பிரின்சிபல், இதெல்லாம் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஃபோர்த் கிளாசிஃபிகேஷன், டைம் வேரியன்ட் சர்க்யூட்ஸ், டைம் இன்வேரியன்ட் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சர்க்யூட் வேரிஸ் வித் டைம் டிலே அப்படின்னு சொன்னால் அது வந்து டைம் வேரியன்ட் சர்க்யூட், அதாவது ஒரு டைம் ஷிஃப்ட் கொடுத்து நான் ஒரு சிக்னல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னோட ரெஸ்பான்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அது டைம் வேரியன்ட் சர்க்யூட். இப்போ என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் டிலே சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இட் இஸ் டைம் இன்வேரியன்ட் சர்க்யூட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் அனாலிசிஸ் பர்பஸ் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் ஒரு சர்க்யூட்டுன்னா, லீனியர் டைம் இன்வேரியன்ட் சர்க்யூட் அப்படின்னு இருக்க போகிறோம். ஸோ சர்க்யூட் தெரியல ஃபுல்லாக எப்படி இருக்க போகிறோம் நம்ம, லீனியர் டைம் இன்வேரியன்ட் சர்க்யூட் அப்படின்னு இருக்க போகிறோம், அது LTI. இந்த சர்க்யூட்டுக்கு தான் நம்மளால ஓம்ஸ் லா அண்ட் ஆல் த பேசிக் லாஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சர்க்யூட் தேரியில் பண்ண போகிறோம். கம்மிங் டு லாஸ்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், லம்ப்டு எலமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர் த எலமெண்ட்ஸ் கேன் பி ஃபிசிக்கலி செக்ரிகேட்டட், அது வந்து லம்ப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேற எலமெண்ட்ஸ் கேன் நாட் பி ஃபிசிக்கலி செக்ரிகேட்டட், அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் நமக்கு RLC எதையுமே பிரித்து பார்க்க முடியாது, அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் ஒன் மோர் கிளாசிஃபிகேஷன். நம்ம ஆக்டிவ் அண்ட் பேசிவ் எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, அதோட ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். So, active elements can be again divided into independent or dependent. Or active sources can be divided into independent or dependent sources.
independent la ideal practical so voltage source and current source voltage source and current source enna solli paatham dependent sources la adhe maadhiri voltage controlled voltage source current controlled voltage source current controlled current source voltage controlled current source passive elements la nammoda resistor inductor capacitor ku moonithiye renda divide pannalam linear non linear appdin solittu right ah okay ipo idhula vandu current source appdin solrom voltage source current source appdin solrom ப்ராக்டிக்கலாக பார்த்தா கரண்ட் சோர்ஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லை மார்க்கெட்ஸில் அப்படி ஒன்று அவைலபிளாகவே இருக்காது நாம்ளா சர்க்கியூட்ஸில் வந்து கரண்ட் மிரர்ஸ் கிரியேட் பண்ணிப்போம் கரண்ட் சர்ச்சிங் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது ஓகே ஸோ நமக்கு கமர்ஷியலாக என்ன அவைலபிள் வோல்டேஜ் சோர்ஸ் தான் அவைலபிள் அதை நம்ம வந்து கரண்ட் சர்ச்சிங் சர்க்கியூட்ஸை கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி எப்படி சோர்ஸ் அண்ட் சிங்க்னு கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இங்கே ஒரு ஃபோர் குவாரன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு அசம்ஷன்ஸ் இங்கே பண்ணியிருக்கோம் கரண்ட் லீவ்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னா கரண்ட் லீவ்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல்னா சோர்ஸ் கரண்ட் என்டர்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல்னா சிங்க்னு சொல்லியிருக்கோம் ஸோ சோர்ஸ்னா தட் விச் டெலிவர்ஸ் பவர் சிங்க்னா தட் விச் அப்சார்ப்ஸ் பவர் ஸோ இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் குவாரன்ட் வாங்க வோல்டேஜ் பாசிட்டிவ் கரண்ட்டும் பாசிட்டிவ் ஸோ வோல்டேஜ் போலாரிட்டி ப்ளஸ் மைனஸ்னு எடுத்திருக்கோம் கரண்ட் வந்து என்டரிங் டைரக்ஷன்ல எடுத்துக்கும் பாசிட்டிவ்ன்றதுனால சோ கரண்ட் என்டர்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் அப்படினா சிங்க் சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் இஸ் சிங்க் ரைட்டா கமிங் டு செகண்ட் குவாட்ரன்ட் வோல்டேஜ் போலாரிட்டி பாருங்க ரிவர்ஸ் ஆயிடுச்சு बिकॉज v இங்க மைனஸ் ரைட்டா கரண்ட் பாசிட்டிவ் தான் அதனால சேம் என்டரிங் டைரக்ஷன்ல நம்ம போட்டுருக்கோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் என்டர்ஸ் தி நெகட்டிவ் டெர்மினல் என்ன அர்த்தம் கரண்ட் லீவ்ஸ் தி பாசிட்டிவ் டெர்மினல் அர்த்தம் சோ கரண்ட் லீவ்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் என்ன சோர்ஸ் So second quadrant is source. Third quadrant வாங்க voltage minus, current to minus இங்க polarity மாத்திட்டோம் current direction வெளிய போற மாதிரி வச்சிட்டோம் okay so இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து minusல current வெளிய போகுது so which means it enters the positive terminal current enters positive terminal னா sink அடுத்து fourth quadrant வாங்க so voltage positive polarity first quadrantல வச்சிருந்த மாதிரி வச்சிருக்கோம் current வந்து minus ஸோ கரண்ட் டைரக்ஷன் லீவ் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம் ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு கரண்ட் லீவ்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஆயிடுச்சு கரண்ட் லீவ்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் எங்கே எங்கே போகுது சோர்ஸுக்கு போகுது ஓகே ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ சிங்க் டூ அண்ட் ஃபோர் சோர்ஸ் ஒன் அண்ட் த்ரீ சிங்க் சாரி ஒன் அண்ட் த்ரீ சிங்க் டூ அண்ட் ஃபோர் வந்து சோர்ஸ் ஸோ இங்கே பி இன்டு ஐ பி இஸ் பாசிட்டிவ் பி இஸ் பாசிட்டிவ் அப்போ பவர் இஸ் அப்சார்ப்டு இங்க வந்து மைனஸ் வி இன்டு ஐ ஸோ பி இஸ் மைனஸ் பி விச் மீன்ஸ் பவர் இஸ் டெலிவர்ட் பவர் வந்து வெளியே போகுது அண்ட் இங்கே வந்து மைனஸ் வி இன்டு மைனஸ் ஐ பிளஸ் பி இன்னும் பிளஸ் பி பிளஸ் பி பவர் இஸ் அப்சார்ப்ட் இங்கே அகேன் வி இன்டு மைனஸ் ஐ ஸோ இட் இஸ் மைனஸ் பி விச் மீன்ஸ் பவர் இஸ் கிவன் அவுட் பவர் இஸ் கிவன் அவுட் ஓகே ஸோ இட் இஸ் சோர்ஸ் ஓகே இப்போ இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பார்க்கலாம் அதை ஒன்று ரெண்டு நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம இப்போ டிஸ்கிரைப் பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது வி அண்ட் ஐ ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வருது ஓகே வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐ ஸோ வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐனா லீனியர் ஓகேவா அடுத்து என்ன குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பாருங்கள் இது வந்து என்ன குவாட்ரண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட் இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் என்னன்னு சொல்கிறோம் நம்ம செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் சோர்ஸ் ஸோ சோர்ஸ் என்னன்னா தட் விச் டெலிவர்ஸ் பவர் அப்போ ஆக்டிவ் அடுத்தது இப்போ போலாரிட்டி பாருங்க வி வி பிளஸ் வி இங்கே மைனஸ் வி ஓகே ஸோ பிளஸ் வி மைனஸ் வி இங்கே ஐ பிளஸ் ஐ மைனஸ் ஐ அப்போ ரெண்டு போலாரிட்டியுமே இந்த சர்க்யூட்டு அக்செப்ட் பண்ணுது ரெண்டு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டையுமே இது அக்செப்ட் பண்ணுது ஸோ இட் இஸ் அ பைலேட்ரல் சர்க்யூட் So it is a linear active bilateral circuit. இப்போ இந்த கீழ இருக்க சர்க்கியூட் வாங்க இத பாத்தீங்கன்னா V is not proportional to I. And இது வந்து third quadrant ல இருக்கு. So first and third quadrant means it is sink. Sinkna passive circuit. Come to the polarity. So V plus minus I plus minus. So that's a both directions and both polarities so this bilateral network in the particular VA characteristics paranga so idu vandu first quadrant idu vandu second quadrant
first and second point ரெண்டு திமே இருக்கு இத பாத்தீங்கன்னா நான் லீனியர் சொல்லிரலாம் சோ நான் லீனியர் அப்ப பாருங்க v வந்து ரெண்டு டைரக்ஷன் இருந்தா கூட i ஒரு டைரக்ஷன் தான் அக்செப்ட் பண்ணும் i வந்து மைனஸ் i அக்செப்ட் பண்ணல சோ யூனிலேட்டரல் first and second quadrant ல இருக்குறதனால it is active as well as passive so this element is active as well as passive or it could be a circuit which has active as well as passive components right up on the okay ipo idella enna detail ah paathrom first sources paathrom so ideal and practical sources voltage source voltage source ideal source indrad enadhu internal resistance zero so that terminal voltage is equal to the source voltage dc circuit ah ac circuit ah irundhuchina zs is equal to zero kudutom okay so the terminal voltage is same as the source voltage appdi sonna ideal circuit ah solluva so this is the characteristics practical circuit nana source voltage la konjama drop irundhuchu appdi sonna adu oru resistor avo illa oru impedance avo nama represent pannuvom so ப்ராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும் எந்த வோல்டேஜ் சோர்ஸுமே ஐடியலா அது டிசைன் பண்ணி வோல்டேஜ் நம்ம கிட்டமே இல்லை குக்காது ஸோ எல்லாமே ப்ராக்டிக்கல் சோர்ஸாக தான் இருக்கும் இன்டர்னல் ட்ராப் கண்டிப்பாக இருக்கும் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டரோ இல்லை ஒரு இம்பிடன்ஸோ நம்ம இங்கே போடுவோம் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சர்க்கியூட் வில் கிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் திஸ் அ ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் திஸ் ஓகேவா ஸோ ஆர்எஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ ZS நாட் ஈக்குவல் ஜீரோ தட் ஃபோர் வி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் மைனஸ் த ட்ராப் இன் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த இம்பிடன்ஸ் விஎஸ் மைனஸ் இந்த ட்ராப் I into RS or I into ZS okay idella important one marks la undu current source kuvanga so again ideal current source practical current source ideal current source is that which does not have any resistance across its terminal okay and current vandu enna inga source la irukku adu appadiye namakku load la kedachathu appdi sonna adu vandu ideal current source suppose idla namakku internal ah edhaadhu oru அப்போசிஷன் இருந்தால் அந்த இடத்துல என்ன ஆகும்னா கரண்ட் ஸ்பிளிட் ஆகும் ஓகே கரண்ட் ஸ்பிளிட் ஆகும் அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா ஒரு பேரலல் ரெசிஸ்டன்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அண்ட் அதையாக நம்ம ப்ராக்டிக்கல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஓகே ஸோ அப்போ இங்கே அது இல்லை அந்த பேரலல் ஆர்ம் இல்லை அப்போ நம்ம என்ன சூப் பண்ணியிருக்கோம் இங்கே ஆர்எஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ விச் மீன்ஸ் ஹியர் தேர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் இன்ஃபினைட் நேச்சர் ஸோ ஒரு கரண்ட் என்ன பாஸ் டூ திஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்போ எல்லா கரண்ட்டுமே இங்கே நமக்கு டெர்மினலில் வந்துச்சு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி கான்ஸ்டண்டாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லா சோர்ஸ்க்குமே இருக்கும் ஸோ கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பேரல் சர்க்கியூட்டில் போடுறோம் நம்ம அப்போ இந்த கரண்ட்லேருந்து கொஞ்சம் கரண்ட்டை இந்த ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு இந்த வோல்டேஜ் ட்ராப்பாக நமக்கு கிடைக்கும் ஸோ மீன் இருக்க கரண்ட் தான் டெர்மினல் கரண்ட் ஐயா நமக்கு கிடைக்கும் ஸோ ஆர்எஸ் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ZS நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி நல்லா டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க இங்கே வந்து ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே வந்து ஆர் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் மைனஸ் ஐ இன் திஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் அண்ட் திஸ் இஸ் த ப்ராக்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி அடுத்தது இண்டிபெண்ட் ஆர் அன்கண்ட்ரோல்டு சோர்ஸஸ்க்கு வந்துடுங்க Independent is otherwise called as uncontrolled sources. It is not dependent on any outside source or parameter. Example, batteries are independent sources. So, independent layer, you know, voltage source, current source. DC and the represent for no plus minus polarity put AC source and the arrow put sorry, current source and the arrow put represent for no. Again, AC voltage source and AC current source given as function of time. It varies with time, so given as function of time. அடுத்தது டிபெண்ட் சோர்ஸஸ்க்கு வந்துட்டா இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோல்டு சோர்ஸஸ் டிசி எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கோங்க ஸோ ப்ராக்டிக்கல் சோர்ஸஸ் பிஜேடி சோலார் செல்ஸ் எல்லாமே டிபெண்ட் சோர்ஸஸ் தான் டிபெண்ட்ஸ் அப்பான் சம் அந்த அவுட் சைட் பேராமீட்டர் இங்கே வந்து ஃபோர் டைப்ஸாக நம்ம பிடிச்சிருக்கோம் வோல்டேஜ் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆப்ஷனில் வந்து சம்டைம்ஸ் விடிவிஎஸ் விசிவிஎஸ் அப்படி கேட்பாங்க விடிவிஎஸ்னாலும் விசிவிஎஸ்னாலும் ஒன்று தான் இது வந்து வோல்டேஜ் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டுமே ஒரே மீன் தான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உழுப்புல வந்து எப்பவுமே டிபெண்டன்ஸ் சோர்ஸஸ் வந்து இந்த மாதிரி டைகனல் கூட தான் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க சாரி டைமண்ட் கூட தான் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க சரியா இதுக்குள்ள பிளஸ் மைனஸ் போட்டிருந்தாங்க அப்ப இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் அர்த்தம் இந்த மாதிரி ஆரோ போட்டிருந்தாங்கன்னா அது வந்து கரண்ட் சோர்ஸ் அர்த்தம் அண்ட் வெளியே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா வெளியே என்ன கொடுத்துருக்காங்க டூ இன்டு விஎஸ் விங்கிறது இது சம் வோல்டேஜ் அப்ப இந்த வோல்டேஜ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் சம் அதர் வோல்டேஜ் அப்ப வோல்டேஜ் டிபெண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ரைட்டா இப்போ இதில் பாருங்க இது வோல்டேஜ் சோர்ஸ் ஆனால் வெளியே வந்து கரண்ட் கொடுத்துருக்காங்க
So in the voltage only depends on some other current. Upper current dependent voltage source. Okay, wow. Current dependent voltage source. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க இது வந்து எப்படி வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணலாம் எப்படி பண்ணக்கூடாது அதே மாதிரி கரண்ட் சோர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் 2 வோல்ட் ரெண்டும் பேரலாக இருக்கு வித் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம்ஸ் ஸோ விச் மீன்ஸ் தட் இந்த 2 ஓம்ஸில் இந்த 2 வோல்ட் தான் ட்ராப் ஆக போகுது ஸோ திஸ் கேன் பி ரெடியூஸ் டு 1 வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் 2 ஓம் ரெசிஸ்டர் ஓகேவா ஆர் இருக்கவே முடியாது ஒரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸ்ல ரெண்டு டிஃபரெண்ட் வோல்டேஜஸ் டிராப் ஆகவே முடியாது அப்ப இது என்னது இன்வாலிட் சர்க்யூட் கேவியில ஒபே பண்ணவே இல்லை ஸோ இது வந்து இன்வாலிட் சர்க்யூட் இது இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க இதில் பாருங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் வந்து சீரீஸில் போட்டிருக்கோம் சீரீஸில் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் போலாரிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் 1 வோல்ட் தான் ஆனால் போலாரிட்டி பாருங்கள் டிஃபர் ஆகுது ஸோ இந்த அப்போசிங் போலாரிட்டியில் இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் இங்கே சேம் போலாரிட்டியில் இருக்கும்போது அடிஷன் எடுத்துடும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இந்த சர்க்கியூட் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வோல்ட்க்கு அக்ராஸில் ஒரு 3 ஓம்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ இது இந்த 3 ஓம்ஸ்க்கு என்ன அர்த்தம் இது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 3 வோல்ட் தான் ட்ராப் ஆகிருக்க போகுது சரியா அப்போ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கூட்டாலே போகும் ஸோ சர்க்கியூட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் ஒரு கரண்ட் சோர்ஸும் பேரலில் இருக்கு பேரலில் இருக்கும்போது வோல்டேஜ் சோர்ஸ் தான் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ கரண்ட் சோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அடுத்தது கரண்ட் சோர்ஸஸ் பாருங்க ரெண்டு கரண்ட் சோர்ஸு பேரலில் இருக்கு ஈஸி என்ன ரெண்டும் ஆட் ஆகும் ஒரு அல்ஜிபிரிக் சம் வரைங்க இங்கே ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கு ஆட் பண்ணிட்டோம் அடுத்ததில் வருங்க இந்த டைரக்ஷன் பாருங்கள் இந்த டைரக்ஷன் பாருங்கள் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதும்போது எது போலாரிட்டி எது எது வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்களோ எந்த சோர்ஸ் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்களோ அதோட போலாரிட்டியும் இங்கே ரீட்டைன் பண்ணணும் ஸோ இங்கே 3 ஓம்ஸ் தான் இது ரெண்டு இதில் பிகர் ஸோ அதோட போலாரிட்டியை நம்ம இங்கே ரீட்டைன் பண்ணணும் இந்த சர்க்கியூட் பாருங்கள் ரெண்டு கரண்ட் சோர்ஸ் சீரீஸில் இருக்குது சீரீஸில் ரெண்டு கரண்ட் சோர்ஸ் இருக்கவே முடியாது ஏன்னா சீரீஸ் சர்க்கியூட்னாலே ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும் ஸோ இது வந்து இன்வாலிட் சர்க்கியூட் அடுத்தது பாருங்க இங்கே வந்து 2 ஆம்ப்ஸ்க்கு சீரீஸில் ஒரு 2 ஓம்ஸ் போட்டிருக்கும் இங்கே 2 ஓம்ஸ் தான் இங்கே ஃப்ளோ ஆக போகுது ஸோ இது இருந்தாலும் இல்லைனாலும் எஃபெக்ட் கிடையாது அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அடுத்தது இங்கே பாருங்க ஒரு கரண்ட் சோர்ஸும் வோல்டேஜ் சோர்ஸும் சீரீஸில் போட்டிருக்கோம் சீரீஸில் போடும்போது வோல்டேஜ் சோர்ஸ் நமக்கு தேவையில்லை திஸ் சேம் கரண்ட் இஸ் கோயிங் டு ஃப்ளோ இன் அ சீரிஸ் சர்க்யூட் ரைட்டா ஓகே ரைட் இப்போ இதில் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோம் இங்கே இது பார்க்கல இல்லையா ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் தான் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் லாஸ்ட் வீடியோவில் நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கியூட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதில் வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் பார்க்கலாம் ஆக்சுவல் டெஃபினிஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டைலில் நான் ஒரு சின்ன அனுபவம் சொல்கிறேன் ஸோ அதை வச்சு உங்களால் ரிமெம்பர் பண்ணிக்க முடியலான்னு பண்ணுவோம் ஓகே லெட் மீ ஸ்டார்ட் லெட்டர்ஸ் நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம் சரி வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அ பாயிண்ட் பி ஏதோ ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கும் சரி காரோ இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கும் சடன்லி ஒரு டோல் பிளாசா வரும் ஸோ டோல் பிளாசாவில் என்ன பண்ணுவோம் வி ட்ராப் ஃபியூ பக்ஸ் அதாவது அந்த காசு கொடுத்துட்டு போயிடுவோம் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் கேஷ் பே பண்ணுறோம் ஓகேவா பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறோம் போயிட்டே இருக்கோம் சடனாக அங்கே அங்கே வந்து ஹைவே எங்கே ஆடுது ஒரு ஊர் வருது சரி அந்த ஊர் வந்து ரூட்டுக்கணும் அப்படின்னான் இருக்கு அந்த ரூட்டை நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் பட் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு போகும்போது நமக்கு ரூட்டு கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்கும் ஊருக்குள்ளே போக 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 என்ன ஆகிடும் கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ நம்ம பார்த்து கொஞ்சம் டிலே பண்ணி போவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் பழகிடும் கிளம்புறோம் இங்கே நம்ம என்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும் ரூட் ஸோ இந்த ரூட்டை நம்ம மைண்டில் சேவ் பண்ணிக்கிறோம் சரியா ஓகே இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டோம் அண்ட் சடன்லி யூ கெட் அ ரயில்வே பிரிட்ஜ்
and the railway bridge is closed for the train to pass. Stop ஆகுற மாதிரி நிறைய பேர் ஸ்டாப் ஆகுறாங்க. ஓகே, சே வெஹிக்கிள் ஏ பி சி டி அந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுறாங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது ரயில்வே டிராக். இந்த ரூட்ல நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம், அப்ப இந்த சைட்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, சே சம் எக்ஸ் ஒய் இசட், அவங்களும் இங்க ஸ்டாப் ஆகிருக்காங்க. ஸோ இந்த சிக்னல் முடிஞ்ச பிறகுதான் நம்ம இந்த பாத்தை கிராஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ இந்த ட்ரெயின் அதாவது எப்போ இந்த சிக்னல் வந்து போடுவாங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கேஷ் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இங்கே ஒன்றுமே ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க, இந்த ரூட்ல கண்டிப்பாக இங்கே டோல் பூத் இருக்கு, கேஷ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து மணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது இங்க இந்த ஊருக்குள்ள வரும்போது இங்க என்ன பண்றோம், இங்க வந்து ரூட்டை ரிமெம்பர் பண்றோம். ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்றோம். அடுத்து இங்க ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போது இங்க என்ன பண்றோம், டைமை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும் மைண்ட்ல. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளோட டெஸ்டினேஷன், ஏதோ ஒரு டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு ரீச் ஆகும். இப்போ இந்த டிராவலிங் பாத்த நான் வந்து ஒரு சர்க்கியூட் பாத்துக்கும் அந்த சர்க்கியூட் எலமெண்ட்ஸ்க்கும் ரிலேட் பண்ண போறேன். ஸோ கரண்ட் ஐ பாசஸ் டு அ ரெசிஸ்டர், இந்த இடத்துல என்ன ஆகுது, ஐ ஸ்கொயர் ஆரா பவர் வேஸ்ட் ஆகுது. ஓகே, பவர் வேஸ்ட் ஆகுது இந்த இடத்துல. அப்புறம் ஒரு இண்டக்டர் சீரியல், இந்த இடத்துல என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டா ஸ்டோர் ஆகுது. அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர், இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டா ஸ்டோர் ஆகுது. ஓகே, அண்ட் தென் அகெயின் இட் இஸ் கிவன் டு சம் லோடு, இஸ் இட் எல்லா வாட் எவர். ஸோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், ஜஸ்ட் ஒரு அனலாகிய கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த குரூப் வந்து ஒரே ரூட் தான். அப்ப என்ன இங்க ஆகுது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல எனர்ஜி எனக்கு வேஸ்ட் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஸ்டோர் ஆகுது. ஸோ இங்க அது மாதிரி தான், இங்க ரெசிஸ்டன்ஸ்ல ஹீட்டா டெசிபேட் ஆகிடுது பவர், ஸோ அது வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் இண்டக்டன்ஸ்ல ஸ்டோர் பண்றோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியா ஸ்டோர் பண்றோம், ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. அடுத்து ஒரு கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியா ஸ்டோர் பண்றோம். ஓகேவா, ஸோ ஒரே கரண்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல். இதெல்லாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இப்போ நம்ம ப்ராப்பர் டெஃபினேஷன் போய் பார்க்கலாம். ரைட், ரெசிஸ்டன்ஸ் இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கண்டக்டர் டு அப்போஸ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட், அவ்வளோதான். கரண்ட் ஃப்ளோவை எதுக்குறது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ கன்சியூம்ஸ் எனர்ஜி, அதை பார்த்துட்டோம். மாடல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற எலிமெண்ட் பேர் ரெசிஸ்டர். And basic formula for resistance R is equal to rho L by A. So in the rho L A, in the physical components of a resistor. So L under the length, A under the area, rho under the resistivity. And in the three, one material, one resistor can change at here. காப்பர்ல இருக்கக்கூடிய கண்டக்டர், அலுமினியம்ல இருக்கக்கூடிய கண்டக்டர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அண்ட் எல்எல் ஏரியான்றது நாம எந்த லென்த்ல டிசைன் பண்ணியிருக்கோம், என்ன ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ல டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து அதுவும் மாறிட்டே இருக்கு. அப்ப ரெசிஸ்டன்ஸ், அப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்றது இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் த மெட்டல் அவுட் ஆஃப் விச் த கண்டக்டர் இஸ் மேட். ஓகேவா, அண்ட் சூப்பர் கண்டக்டிவிட்டி ஆர் சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொன்னா, இஃப் ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எனி கண்டக்டிங் மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் அ சூப்பர் கண்டக்டர். பட் அந்த மாதிரி இங்க இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா அதுக்கு சிமிலரா ப்ராப்பர்டிஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க அட் டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். ஸோ சர்டன் மெட்டல்ஸ் பிஹேவ் அஸ் சூப்பர் கண்டக்டர் அட் சர்டன் டெம்பரேச்சர்ஸ். அதுல இது மெர்குரி பிஹேவ்ஸ் அஸ் சூப்பர் கண்டக்டர் ரோஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாருங்க, அட் 4.15 கெல்வின் ஆர் அரௌண்ட் 4 கெல்வின் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல மெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது, அதுவும் நமக்கு இதுல இருந்து புரியுது. அதுக்கு தான் இன்னொரு ஃபார்முலா ஆர் டி ஈக்குவல் டு ஆர் நாட் இன்டு 1 + α T அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஆர் நாட்ன்றது ரெசிஸ்டன்ஸ் அட் ஜீரோ டிகிரி, ஸோ ரெஃபரன்ஸ் சொல்லிக்கலாம். ஆல்ஃபான்றது டெம்பரேச்சர் அட் ஜீரோ டிகிரி செல்சியஸ், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், டெம்பரேச்சர் ஜீரோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் கண்டக்டர், நெகட்டிவ் ஃபார் செமி கண்டக்டர். அண்ட் டீன்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதாவது ஜீரோலேருந்து என்ன டெம்பரேச்சருக்கு மாறுது அப்படின்றது தான் டி. அப்போ ஆர் டி இஸ் த ரெசிஸ்டன்ஸ் அட் நியூ டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணிக்கலாம் ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ பவர்,
power dissipated in a resistor. This is given as I square RR V square by R. And energy dW is equal to P into dt, or W is equal to integration P dt, and peak badala I square R in replace pannunga. So this finally reduces like I square R into the watt into second. So energy order unit joule, it can also be written as watt into second or watt into hour. Okay, right. Inductance is property of material to store energy in form of magnetic field. Okay, so it is modeled by element called as inductor, other unit Henry. And we have a conductor wind panni vechirukom. So the shape change aagumbodhu property change agudhu appdi solli solrom. Okay, so edhunala wind panni vechirukom, some magnetic material, so it can be iron, ferrite or air, and in the modeling form solenoid appdi solrom. And this formula L equal to mu into n square A by L. So eppadi vandhadhu field theory la paakalam, just the formula mattum yaabam vechukonga. Mu endradhu permeability. Appo permeability enna solludhu, endalukku magnetic field oru metal vandhu allow pannum abindradha permeability. So mu is equal to mu naught into mu naught, absolute permeability, relative permeability. Idhu vandhu oru constant 4 pi over 10 to the power -7 henry per meter yaabam vechukonga. N என்றது என்ன, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ வைன் பண்ணனால்தான் இண்டக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. அப்போ என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கோர். ஓகே, எதுனால வைன் பண்ணிக்கணும், அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். எல்ன்றது லென்த் ஆஃப் த சாலினாய்ட், ஆர் லென்த் ஆஃப் த இண்டக்டர், எஃபெக்டிவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாலினாய்டை இந்த ஷேப்ல நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் டொராய்டு. ஓகே, ஸோ இங்கேருந்து என்ன என்ன மாறணும்னா, the denominator L is equal to 2 pi r in the group, because it is a straight conductor length. This is what we have to do, a circle madri design panikkom, appa idhukku vandu length irukada adha circumference eduthukalam. Adhu mean circumference enna solrana, inner radius vera irukum outer radius vera irukum, adha mean circumference appdi solrom. Okay va, and coming to this, இது வந்து மியூஆர் ஃபார் டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ 1 mark கேட்கலாம். அப்போ மியூஆர் இஸ் கிரேட்டர் தேன் 1000 ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அப்போ அதாவது மோஸ்ட்லி மோட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம அயன் கோர், ஃபெரைட் கோர் யூஸ் பண்ணுவோம். அதுதான் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ பட் இட் கிரியேட்ஸ் மோர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த செய்வாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம், இண்டக்டன்ஸ் எலக்ட்ரிக்கலாக டிஃபைன் பண்ணணும்னு சொன்னால், இண்டக்டன்ஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி பை விச் இட் அப்போசஸ் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். So V is proportional to Di by Dt, change of current, okay? And this proportionality constant is L. So in the formula, IL means I is equal to 1 by L integration V dt. Integration or limits parana minus infinity to t appdi podrom, adu marubadi pirichu minus infinity to 0, 0 to t appdi solrom. Appa 0 instant ku munadi ulla term da idu, adha nama initial current appdi solla porom. So inductance la initial ah current store pandradhukana choice irukku. Initial current of a inductor அப்படினு சொல்றோம். And power P is the mean time. Power V க்கு பதிலா L into Di by Dt போட்டீங்கன்னா இந்த ஃபார்மா இருக்கும், இன்ஸ்டன்டேனியஸ் பவர். எனர்ஜி W L W L ஆஃப் L I ஸ்கொயர், எனர்ஜி ஸ்டோரிங் இன்டக்டர். இதெல்லாம் ஃபீல் தெரியலாம் நம்ம பார்க்கலாம். வேற என்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா, அண்டர் DC Di by Dt equal to 0. DC னா கான்ஸ்டன்ட் கரண்ட் இருக்கும், அப்போ Di by Dt 0 இருக்கும். அப்போ V equal to 0, இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆக்ட் ஆகும். DC ல இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆக்ட் ஆகும். And one important property, inductor does not allow sudden change of current. Okay, wow. Appa change of current oppose pannu, resistor na pannu flow of current oppose pannu, inductor na pannu change of current oppose pannu. Adukku peru inductive reactance appdi solrom. Appa adukku sochama energy irukku illaya, adoda measurable quantity ah inductive reactance appdi. So x equal to 2 pi f into L. Idhil f equal to 0 pannunga, appa x 0 aagum. Appa L vandu short circuit ah act aagum, adhaadu ரெசிஸ்டன்ஸே ஆஃபர் பண்ணா சேஞ்ச் ஆஃப் கரண்ட்டுக்கு. அப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆக்ட் ஆகும். எஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் எல் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ எஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸல் குவாலிட்டி வந்து இன்ஃபைனைட் வரும். இன்ஃபைனைட் ஆயிடுச்சுன்னா இட் டஸ் நாட் அலோவ் சேஞ்ச் ஆஃப் கரண்ட், ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் இதோட குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து டைம் கான்ஸ்டன்ட் இருக்குது. டைம் கான்ஸ்டன்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னா, எவ்வளவு டைமுக்கு, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் சொல்றோம், சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் சொல்றோம். அப்ப இவ்வளவு வேல்யூ ஆஃப் டைமுக்கு நம்மளோட இண்டக்டன்ஸ் வந்து சடன் சேஞ்சா அலோவ் பண்ணாது, அதுதான் டைம் கான்ஸ்டன்ட் சொல்றோம்.
and another definition, L is equal to M phi by L, that is flux linkage divided by current. So this is one more unit of inductance, Weber turns, Weber flux, M only turns divided by ampere. Coming to third element, capacitance. So it is a electrostatic property of matter. Appa idu enna pannum, it stores energy in form of static field, electrostatic field, okay, in form of static charges. And another element on the capacitor, different types of capacitor, electrolytic, ceramic, polyester, even you watch them. The unit on the farad. And see, capacitor, it is on the design. So two plates. One is connected to the plus side of the voltage, and one plate is connected to minus side of the voltage. And two plates are separated by some distance, and is filled with some insulator. Upper C is equal to epsilon A by T, or the permittivity of insulator. And A, area of cross section of the plates, in the plates or the area of cross section. And D is the distance between the two plates. And epsilon is given as epsilon naught by epsilon r. Again, epsilon naught is a constant absolute permittivity, 8.85 × 10⁻¹² farad per meter. And then epsilon r for different types of dielectrics. So now I call 1 for air, 6 on the polyester, 700 on the ceramic. Permittivity dielectric. Different dielectric energy means on now. Epsilon A by D, rendu capacitor inchins onna, 1 by C equivalent equal to 1 by C1 plus 1 by C2. It is like two capacitors connected in series. So, adoda formula adu. And as per definition, electrostatic charge is stored on solar. So, the charge is proportional to the applied voltage. And this proportionality constant is given by C. But C equal to Q by D. Another important formula, C equal to farad or coulomb per volt. dq by dt is equal to c into da by dt. Just change it into differentiation and divide by dt. dq by dt equal to c into da by dt. dq by dt is nothing but current. This dq by dt is nothing but current. I equal to c into da by dt. And if we find out, V is equal to 1 by C integration I dt. In the limits of the minus infinity to T. So I split pani minus infinity to 0, 0 to T. Again split pani ro. And this Z minus infinity to 0 is V naught and port. So in the initial voltage. So capacitor has a choice of holding some initial voltage. And power P is equal to V into I. I equal to C into V by dt. So instantaneous power formula. Energy WC, so half CV square is the energy stored in capacitance. Okay, so in general, remember for DC, dv by dt equal to 0. So in the voltage change, so dv by dt equal to 0, I is equal to 0, now open circuit act out. Inductor now act out, DC la short act out. Capacitor in the DC la open act out. And see, it does not allow sudden change in voltage. Okay, so under property and then sort of here capacitive reactance. Okay, and the either in dv by dt opposed to other than the capacitive reactance, so x equal to 1 divided by 2 pi f into c. So you go to formula apparently f 0 and c when the infinity or open circuit, f infinity and c when the 0 or short circuit. And the time constant tau is given as tau equal to r into c. So overall, resistance, inductance, capacitance are important. And related problems, resistance level problem. A cube shaped material with 2 ohms resistance between any of its opposite phase is stretched in one direction. By applying a linear force to double its original length. So length on the double edge. Find the new resistance. So let me take the old resistance as R1. So your old resistance R1, even the new resistance. Already put in a R1 equal to rho L by N. Rho L1 by A1, in the rho L2 by A2. Rho will change our material change our, so rho change our. L1, L2, okay, because our result length will change our so bit. A1, A2 change our. Obviously, length change our A1, A2 change our. So even the first resistance. Resistor which are double stretch pantan. Obviously, in a area of cross section, Korea, and cube are cylinder are. Okay,
okay va but obviously irukku area of cross section koreyidu appo a1 a2 appadina namak kodum inga rendu relationship eduthira common ah ore or factor la irukku reduce panna mudiyadhu appo neenga enna pandrenu paarenga r1 vandu multiply and divide by l1 and r2 vandu multiply and divide by l2 inga a1 into l1 mean che a2 into 2 mean nadichara area into length volume area into length volume okay va இங்க லெந்த் ஏ ரெண்டும் டிஃபர் ஆகும் வால்யூம் டிஃபர் ஆகாது ஏன்னா வந்து லென்த் மட்டும் தான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் தவிர எதுவும் இதுல இருந்து ஸ்கிராப் பண்ணி எடுக்கல எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல அப்போ வால்யூம் இருக்கு சேஞ்ச் ஆகாது ஸோ வால்யூம் எலமெண்ட் இங்கே கொண்டு வந்துட்டு இப்ப பாருங்க R1 பை R2 அப்படின்னு சொல்லுங்க R1 டிவைட் பை R2 ஈக்குவல் டு ரோ பை வி காமனா போயிருமா ஸோ L1 ஸ்கொயர் டிவைட் பை L2 ஸ்கொயர் வருமா அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க L2 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் L1 கொடுத்துருக்காங்க அதை இதில் சப்ஸ்டிட் பண்ணா 2 டைம்ஸ் ஆஃப் L1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் 4L1 ஸ்கொயர் வரும் L1 ஸ்கொயர் கேன்சல் ஆகி 1/4 வரும் இல்லையா விச் மீன்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4 இதை பெறுவோம் ஸோ R2 ஈக்குவல் டு 1/4 ஈக்குவல் டு 4 இன்டூ R1 அப்படின்னு இருந்துச்சு அதனால் இங்கே R2 ஈக்குவல் டு 8 ஓம்ஸ் போட்டுருக்கோம் ஸோ பாருங்க 2 ஓம்ஸ்ல இருந்து 8 ஓம்ஸ் அதாவது 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு நம்ம சாதாரணமாக இந்த ஃபார்முலா எடுத்து போடணும்னு சொல்லலாம் என்ன பண்ணிப்போம் எல் டபுள் ஆச்சு அப்போ ஆர்எஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி எல் ஆரும் டபுள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன இருக்குது 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டபுள் ஆகல 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னு பார்த்தா எல் சேஞ்ச் ஆகும்போது ஏவும் சேஞ்ச் ஆகும் ஓகே நம்ம இந்த ஃபார்முலா டைரெக்டாக போட்டு ரோவும் ஏவும் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு அது தப்பு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதை பார்த்து கொடுங்க அண்ட் இந்த டைப் ப்ராப்ளம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஓகேவா நம்ம கண்டினியூ பண்ணலாம் லாஸ்ட் லெக்சர்ல வந்து RLC என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இன்னைக்கு அது ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போடலாம் அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் பாருங்க இது கூட இல்லைனா போட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு டேபிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் RLC ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த டேபிள் முக்கியமாக இந்த ஓல்டேஜ் காலம் கரண்ட் காலம் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க R பொறுத்த வரைக்கும் V is proportional to I அது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி அண்ட் எல்ல பொறுத்த வரைக்கும் V is proportional to DI by DT ஓகே V வந்து proportional to DI by DT ஞாபகம் வச்சுக்கோங்க சிஏ பொறுத்த வரைக்கும் ஐஎஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிவி பை டிடி அதை நான் வச்சுக்கணும் ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் யாவும் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மீதி ஈக்குவேஷன்ஸை அதுலேருந்து நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ எல்லுக்கு வந்து விஎஸ் டிஃபரன்ஷியல் டேர்ம் ஆஃப் கரண்ட் ஐஎஸ் இன்டெகிரல் டேர்ம் ஆஃப் வோல்டேஜ் சிஏ பொறுத்த வரைக்கும் விஎஸ் இன்டெகிரல் டேர்ம் ஆஃப் கரண்ட் அண்ட் ஐஎஸ் டிஃபரன்ஷியல் டேர்ம் ஆஃப் வோல்டேஜ் இந்த 3 ஈக்குவேஷன் யாவும் வச்சுக்கணும் அஸ் வெல் அஸ் த எனர்ஜி ஈக்குவேஷன் ஸோ ப்ராப்ளம் டேட்டா மோஸ்ட்லி இதில் தான் கேட்கணும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் இது டைரக்ட் ப்ராப்ளம் ரெசிஸ்டர் ப்ராப்ளம் தான் ஸோ 25 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அஸ் அ வோல்டேஜ் பி ஸோ இங்க ஃபங்க்ஷன் ஆஃப் டீன் கொடுத்துருக்காங்க ஃபைன் த கரஸ்பாண்டிங் கரண்ட் ஐ அண்ட் பி வந்து எதுவும் ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கேட்குறாங்க அகைன் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டி ஸோ ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் இப்போ 150 sin 377 டிவைடட் பை 24 டாட் சப்ஸ்டிடியூஷன் தான் ஸோ 6 sin 377 டி ஆம்பியர் எழுதும்போது யூனிட்டை பிராக்கெட் உள்ள எழுதும் இந்த மாதிரி ஐ அண்ட் வி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டீன் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பி இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ ஐ ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் அப்படியே எழுதுங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னா எனக்கு நம்ம கேல்குலேட்டர் போடாமல் இப்படி தான் அப்படி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 1 ஓம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள் அண்ட் இண்டக்டன்ஸ் ஆஃப் 2 mH ஹேஸ் அ கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஸோ 5 × 1 − e−5000 mA ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் அண்ட் த மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர்டு ஓகேவா ஸோ இது வந்து இண்டக்டர் அப்போ வி இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ டிஏபை டிடி பேசிக் ஃபார்முலா தான் எல்லுக்கு வந்து மில்லி ஹென்ரியில் கொடுத்துருக்காங்க ஸோ 2 × 10⁻³ கொடுத்துருக்காங்க டிபை டிடி ஆஃப் ஐ ஐயா அப்படியே கூட டிஃபரன்ஷியேட் பண்ணணும் தான் டிவைடி ஆஃப் இபர் 80 ஈக்குவல் டு ஏ இன்டூ இபர் 80 இங்கே வந்து இபர் −18 கொடுத்துருக்காங்க ஸோ −A·E·E·18 வரும் அண்ட் ஸோ வி வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் டி அப்படின்னு கிடைக்குது அப்படி வச்சுக்கோங்க ஆன்சர்ல அடுத்தது நமக்கு எனர்ஜி ஸ்டோர் கிடைக்காங்க மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர் ஸோ WL ஈக்குவல் டு ½ LI² நமக்கு தெரியும் இந்த டென்ஸ்க்கு இது எப்போ மேக்ஸிமம் ஆகும் ஒன்று எல் மேக்ஸிமம் ஆகும் இல்லை மேக்ஸிமம் ஆகும் எல் மாற போகிறது கிடையாது இல்லையா அது வேரியபிள் கிடையாது ஃபிக்ஸ்டு அப்போ ஐ தான் மேக்ஸிமம் ஆகும் WMAX இஸ் ஈக்குவல் டு ½ L இன்டூ ஐ மேக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த ஐ மேக்ஸ்ன்றது நமக்கு தெரியாதே அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு ஓகே எனக்கு இந்த ஐ மேக்ஸிமமோட வேல்யூ தெரியாது அப்போ அதை ஃபஸ்ட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இங்கே எதுவும் ஐ மேக்ஸிமம்னு எனக்கு கொடுக்கல நமக்கு தெரியும் இண்டக்டரோட கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு I0 + 1 L இன்டகிரேஷன் VDT அப்படின்னு அண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது ஐ இஸ் ஈக்குவல் டு 5 − 5 × e−5000 t அதையும் இங்கே நம்ம போட்டுக்கலாம் அப்போ இப்போ இது எப்போ எனக்கு இந்த ஐ மேக்ஸிமம் ஆகும் எப்போ மினிமம் ஆகும்னு இந்த டீயோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நான் சொல்ல முடியும் ஆனால் இந்த ப்ராப்ளம் டீயோட வேல்யூ எனக்கு கொடுக்கல ஸோ நாமளே ஏதாவது ரெண்டு வேல்யூ அசியூம் பண்ணி பார்க்கலாம் சே டி ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு போடலாம் டி ஈக்குவல் டு 0 ஆகும் இ பவர் 0 ஆகிடுது இ பவர் 0 1 இப்போ 5 − 5 வரும் அப்போ ஐ ஈக்குவல் டு 0 ஆம்பியர்னு வரும் எனக்கு ஓகே அடுத்தது டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு நான் போட்டேன்னா இ பவர் இன்ஃபினிட்டி எனக்கு 0 அப்போ இந்த ஃபுல் டைம் எனக்கு 0 ஆகிடும் அப்போ ஐ ஈக்குவல் டு 5 ஆம்பியர்னு கிடைக்கும்
அப்ப இன் பிட்வீன்ல நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது 0 ல இருந்து 5 குள்ள தான் இருக்க போகுது இல்லையா சோ 5 ஓட அதிகமா இருக்கும் சாரி 0 ஓட அதிகமா இருக்கும் 5 ஓட கம்மியா இருக்கும் அப்ப எப்படி பார்த்தாலும் எனக்கு i max வேல்யூ வந்து 5 ஆம்பியர் தான் அப்ப நான் i max = 5 அப்படி நான் போடுறேன் சோ தட் வி ஆர் கெட்டிங் 25 மில்லிஜூல்ஸ் ரைட்டா புரிஞ்ச அந்த ப்ராப்ளம் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போனா கெபாசிட்டர் ப்ராப்ளம் சோ இங்க வந்து 20 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டன்ஸ் இஸ் லீனியர்லி சார்ஜ்ட் ஓகே நோட் தி வேர்ட் லீனியர்லி சார்ஜ்ட் ஃப்ரம் 0 டு 400 மைக்ரோ கூலம்பின் 5 மில்லி செகண்ட் சோ என்ன கொடுத்திருக்காங்க சம் சார்ஜ் கொடுத்திருக்காங்க சம் டைம் கொடுத்திருக்காங்க ஃபைண்ட் தி வோல்டேஜ் ஃபங்க்ஷன் அண்ட் w max வோல்டேஜ் ஃபங்க்ஷன் w max கேட்டிருக்காங்க அண்ட் நமக்கு கெபாசிட்டரோட வோல்டேஜ் v = v0 + 1 / இன்டகிரேஷன் idt தெரியும் v0 இனிஷியல் வோல்டேஜ் கொடுக்கல சோ 0 னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த i கூட நமக்கு டைரக்டா கொடுக்கல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா q உம் e உம் கொடுத்திருக்காங்க அப்ப i = dq / dt as per definition அதுல இருந்து நம்ம i ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் and v not 0 i கிடைச்சிச்சு therefore v is equal to 1 / integration idt c ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் i ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் சோ கான்ஸ்டன்ட் லெவல்ல எடுத்துட்டு இன்டகிரேஷன் dt னு வருது எனக்கு ஃபைனலா v is equal to 4000 t வந்து அதான் கேட்டிருக்காங்க வோல்டேஜ் ஃபங்க்ஷனா தான் கேட்டிருக்காங்க ஒரு கான்ஸ்டன்ட் கேட்கல எனக்கு சப்போஸ் வோல்டேஜ் வோல்டேஜ் ஜெனரலா கொடுத்தாங்க நான் என்ன பண்ணுவீங்க இன்டகிரேஷன் லிமிட்ல 0 to 5 அப்படி போறோம் இன் t = 5 மில்லிசெகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகேவா பட் அவங்க எப்படி நோட் கேட்டிருக்காங்க வோல்டேஜ் ஃபங்க்ஷனா கேட்டிருக்கிறதுனால அப்படி நான் டீனு ஆன்சர்ல எடுத்துக்கிட்டேன் சரியா அடுத்தது எனர்ஜி டபிள்யூ மேக்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க ஸோ டபிள்யூ சி ஈக்குவல் டு 1/2 சி வி ஸ்கொயர் நமக்கு தெரியும் மறுபடியும் சி கான்ஸ்டன்ட் இப்போ வி மேக்ஸிமம் இருந்தால் வி டபிள்யூ சியும் மேக்ஸிமமாக இருக்கும் ஸோ டபிள்யூ மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஹாஃப் சி வி மேக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இப்போ இந்த வி மேக்ஸிமம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க மறுபடியும் இந்த டியோட வேல்யூஸ் எடுத்துக்கோங்க டி ஈக்குவல் 0 டி ஈக்குவல் 5 போட்டாங்க ஸோ டி ஈக்குவல் 0 போட்டால் என்ன வருது வி 0 ஆயிடுது டி ஈக்குவல் 5 போட்டால் எவ்வளோ வருது சம் 4000 × 5 மில்லி செகண்ட்ஸ் வருது அப்புறம் மீதி என்ன வேல்யூஸ் நான் டி நடுவில் கொடுத்தாலும் ஃபைவ் விட கம்மியாக தான் போகுது அப்போ எனக்கு 4000 × 5 மில்லி செகண்ட்ஸாக மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் ஸோ அதனால் வி மேக்ஸ்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து 4 மில்லி ஜூல்ஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கேன் சரியா இந்த ப்ராப்ளம் புரிஞ்சா ஓகே அடுத்த ப்ராப்ளம் பண்ணுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் இந்த டைப் ப்ராப்ளம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் கிவன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ப்ரொஃபைல் ஆஃப் அன் எலிமெண்ட் ரெசிஸ்டன்ட் ஓகே கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஐடென்டிஃபை த எலிமெண்ட் என்ன எலிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ அந்த ப்ரொஃபைலை பார்த்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட்டும் டைம் கொடுத்துருக்காங்க அடுத்து வோல்டேஜ் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நமக்கு தெரியுது ஐஎன்டி வந்து ப்ரொபோஷனல் கிடையாது இஃப் இட் இஸ் நாட் ப்ரொபோஷனல் இட் இஸ் நாட் த எலிமெண்ட் இஸ் நாட் ரெசிஸ்டர் ரைட்டா ஸோ அப்போ இண்டக்டர் என்ன கெப்பாசிட்டர் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அடுத்து பாருங்கள் அட் ஈக்குவல் டு 5 மில்லி செகண்ட் அட் ஈக்குவல் டு 5 மில்லி செகண்டில் ஐ இஸ் நாட் ஈக்குவல் 0 ஐ 0 ஆகல ஆனால் வி 0 ஆயிடுச்சு அப்புறம் இது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு வி வந்து 0 ஆயிடுச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு அப்போ எந்த எலிமெண்ட் வந்து எல்ஆர்சி எல்ஆர்சி முடிவு பண்ணிட்டோம் அப்போ எந்த எலிமெண்ட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் கரண்ட் 0 இல்லாதப்ப இந்த தான் கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாது இல்லையா கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆகும் லாங் ரன்ல கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் சர்க்கியூட் ஆகும் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் அப்போ அது என்ன இருக்கணும் நமக்கு இண்டக்டர் தான் இருக்கணும் அடுத்தது டிஐ பை டிடி ஸோ இண்டக்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ நம்ம எல் கண்டுபிடிக்கணும் இல்லையா வி ஈக்குவல் டு எல் டிஐ பை டிடி நமக்கு தெரியும் ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு வி டிவைட் பை டிஐ பை டிடினு கொடுத்தோம் வி நமக்கு கான்ஸ்டன்ட் 2 வோல்ட் கொடுத்துருக்காங்க அந்த கேப்ல வந்து தெரியுது டிவைட் பை டிஐ பை டிடி நமக்கு தெரியும் இப்போ இது வந்து லீனியர் கர்வ் தான் இல்லையா அப்போ டிஐ பை டிடி ஈஸியாக நம்ம 1/5 மில்லி செகண்ட் எழுதிடலாம் ஸோ 0.2 × 10³ ஆம்பியர் பர் செகண்ட் வந்துருக்கு அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஸோ எல்லோட வேல்யூ நமக்கு 10 மில்லி ஹென்ரி அப்படின்னு கிடச்சிருச்சு சப்போஸ் இந்த ப்ராப்ளமில் இதை வந்து கரண்ட் கர்வ் ஆகும் இது வந்து வோல்டேஜ் கர்வ் ஆகும் கொடுத்துருந்தாங்க இது வந்து கரண்ட் கர்வ் இது இல்லை இது வந்து கரண்ட்னு வச்சுப்போம் இது இல்லை இது வந்து வோல்டேஜ் கர்வ்னு வச்சுப்போம் அப்போ எப்படி இதை வந்துட்டு நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இப்போ வந்துட்டு அட் டி ஈக்குவல் டு 5 மில்லி செகண்ட் வோல்டேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வேற ஸ்கேன் பிகம்ஸ் 0 ஓகேவா ஸோ வோல்டேஜ் 0 ஆகலை கரண்ட் 0 ஆயிடுச்சுன்னா அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் சர்க்கியூட் ஸோ எந்த எலிமெண்ட் வந்து லாங் ரன்ல ஓப்பன் சர்க்கியூட் ஆகும் கெப்பாசிட்டர் ஓகேவா கெப்பாசிட்டர் தான் லாங் ரன்ல ஓப்பன் சர்க்கியூட் ஆகும் அப்போ இது வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும் அப்போ கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கணும் சி கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும் நம்ம அப்படியே இதோட உல்ட்ரா ஃபார்முலா டூ எல் ஃபார்முலா எழுதுங்க பிக்கு பதிலாக ஐ போடுங்க எல்லுக்கு பதிலாக சி போடுங்க டிஐ பை டிடிக்கு பதிலாக டிவி பை டிடின்னு போடுங்க நமக்கு தேவை சி கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் 2 டிவைடட் பை டிவி பை டிடி சேம் வேல்யூ தான் வரும் 10 மில்லி ஃபேரட்னு எழுதுவோம் ஓகேவா ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த எலமெண்ட்டை இன்டர்பிரட் பண்ணணும் ஓகேவா ரைட் ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை லேட்டராக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன் ரிமூவல் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஸோ வாட் இஸ் அ சர்க்கியூட் க்ளோஸ் தி கனெக்ஷன் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் சர்க்கியூட் நெட்ஒர்க் என்ன ஸோ லார்ஜர் சர்க்கியூட் வித் மோர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நாட் நெசரி டு பி அ க்ளோஸ்ட் ஒன் ஸோ சர்க்கியூட் தெரியும் நெட்ஒர்க் அனாலிசிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாக இருக்கும் ஸோ சின்ன சின்னதாக நம்ம சர்க்கியூட்ஸ் போட்டுட்டு அனலைஸ் பண்ணுறது எல்லாமே சர்க்கியூட் தெரியும் சர்க்கியூட் அனாலிசிஸ் சொல்லணும்
பெரிய பெரிய நெட்வொர்க் லைக் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ், பவர் சிஸ்டம் லைன்ஸ் இதெல்லாம் போடும்போது நெட்வொர்க் தியரி சொல்லுவோம். அடுத்தது பிரான்ச் என்ன, இட் கேரிஸ் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட். நோடு என்ன, இன்டர்செக்ஷன் ஆஃப் அட்லீஸ்ட் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ். அதோட சிம்பிள் பார்த்துக்கோங்க டிஎன். மெஷ், மெஷ்னா சிங்கிள் க்ளோஸ்ட் பாத் ஆஃப் சர்க்கியூட். ஸோ ரெண்டு மூணு மெஷ் கூட இருக்கலாம் ஒரு ப்ராப்ளம். லூப், ஆல் பாசிபிள் க்ளோஸ்ட் பாத். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். எல் இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ் ஒன். எத்தனை மெஷ் இருக்குதோ அதோட ஒன் ஆட் பண்ணால் லூப்ஸ் கிடச்சிடும் நமக்கு. அதை நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அதாவது ப்ராப்ளம். அடுத்தது எம் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் என் பிளஸ் ஒன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்ச்சஸும் மோசம் போதுனா மெஷர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஆர் வைஸ் வர்சா. ஓகேவா? இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்காங்க. ஸோ வேறு நல்லா ரிமெம்பர் பண்ணுவோம், இது நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணலாம். ஒன் கிலோ வாட் இஸ் ஈக்குவல் டு 3.6 மெகா ஜூல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒன் ஹெச்பி, சப்போஸ் பவர் வந்து ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஹெச்பி ஒன் ஹார்ஸ் பவர் ஈக்குவல் 746 வாட்ஸ். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். பென்சில்ஸ் எல்லாம் டார்ச்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஏ பேட்டரி சொல்லுவோம், 1.4 வோல்ட், சாரி 1.5 வோல்ட், 500 mAh. மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு 3.7 வோல்ட், 1500 to 1800 பேட்டரி. அப்படி இல்லைன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் வராது, கார் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் பேட்டரிலாம் 12 வோல்ட் பேட்டரி, 40 ஆம்பியர் அவர் ஓம்ஸ்லாம். ஸோ இது எல்லாமே ஒன் மந்த் தான். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லாம் எழுதிட்டேன். ஸோ இதுக்கு முக்கியமான அசம்ஷன், it's applied only to linear time invariant circuits where the temperature is constant and where the cross section of the material is uniform. இதெல்லாமே one mark. மல்டிபிள் சாய்ஸ்ல இதெல்லாம் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இக்குவேஷன் வந்து பாயிண்ட் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் சொல்லுவோம். சப்ஜெக்ட் தியரியில மறுபடியும் படிப்போம். ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு ஈ. ஜே இஸ் கரண்ட் டென்சிட்டி, சிக்மா இஸ் கண்டக்டிவிட்டி, இஸ் அ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, பாயிண்ட் ஃபார்ம். ஓகே? அண்ட் இப்போ கரண்ட் ஜே வந்து ஐ பை ஏன் எழுதலாம், கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கரண்ட் டிவைடட் பை ஏரியா. And E வந்து electric field intensity. அந்த நமக்கு தெரியும் E is equal to V divided by L. So L என்றது length. இப்போ இதுல இருந்து voltage எழுதியிருக்காங்க, L divided by sigma into A into I சொல்லிட்டு. 1 by sigma வந்து ரோன் எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ ரோ இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டிவிட்டி, எல்லாம் ஆல்ரெடி பார்த்ததான். அப்போ இந்த ஃபார்ம்லேருந்து வந்தது தான் டி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர். இதுதான் நம்ம கிளாசிக் ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம்ஸில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதர் ஃபார்ம்ஸில் என்ன, ஐ இஸ் ஈக்குவல் டு வி டிவைட் பை ஆர்னு வரும், 1/R இஸ் நத்திங் பட் கண்டக்டன்ஸ். ஸோ ஜி இன்டு வி, இதுவும் வந்து ஓம்ஸ்ல தான். ஆர் ஐக்கு பதிலாக பி கியூ பை டிடினு போட்டால் அதுவும் ஃபோன்ஸில் தான். இந்த 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லாமையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்தது கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் போயிடலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, இது நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்குது, ரொம்ப பேசிக்கான தான் கேவிஎல் கேஜ்கள், ஆனால் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் லைக் திஸ், சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப். அப்படி இல்லையா, அல்ஜிபிக் சம் ஆஃப் வோல்டேஜ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒரு லூப் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் எடுத்து போயிட்டு மறுபடியும் அதே பாயிண்ட்க்கு வரும்போது என்ன வோல்டேஜ் ட்ராப்ஸ் இருக்குது, என்ன வோல்டேஜ் ரைஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படி எழுதிட்டே வந்து கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அது ஈஸி. இந்த சர்க்யூட்ல பாருங்க, நான் வந்துட்டு ரெண்டு பேட்டரி விஏவிடின்னு எடுத்திருக்கேன், மூணு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். எப்போதுமே வோல்டேஜ் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் போலாரிட்டி அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே நம்ம ரீடைன் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை நம்ம எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக விடுறோமோ அந்த டைரக்ஷனை பொறுத்து டிராப்னு தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். டிராப் என்னன்னா பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போகுது டிராப். ஓகேவா? ஸோ எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு சர்க்யூட்லன்னா அதுல இருந்து வோல்டேஜ் டிராப் தான் இருக்கும். ஸோ நம்ம கரண்ட் டைரக்ஷனை பொறுத்து தான் இங்கே அந்த வோல்டேஜை போலாரிட்டியை அஸ்யூம் பண்ணுறோம். ஆனால் அப்ளைட் சோர்ஸஸ்க்கு நம்ம டைரக்ஷன் அசியூம் பண்ணுறதுல அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம எடுத்த டைரக்ஷனோட ஒட்டு போச்சுன்னா ப்ளஸ்ன்னு போடுறோம், இல்லை அது ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு போடுறோம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க, நான் விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் டைரக்ஷன் பாருங்க, இப்படின்னா கிளாக் வைஸில் எடுத்துருக்கேன். ஸோ விஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு விஏல என்ன இருக்கு, ரைஸ் ஆகுது. இந்த கரண்ட் டைரக்ஷன் வந்து இந்த கரண்ட் டைரக்ஷன் படி எனக்கு இங்கே வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ ப்ளஸ் விஏ அப்படின்னு எடுத்துருக்கேன். அடுத்தது இந்த எலமெண்ட் ஆர் ஒன், இங்கே எனக்கு கரண்ட் இப்படி போகுது. ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷனில் போகும்போது எனக்கு என்ட்ரி டெர்மினல், அதாவது கரண்ட் எங்கே என்ட்ரி ஆகுது ரெசிஸ்டன்ஸ்ல அதை ப்ளஸ்னோ, எங்கே லீவ் ஆகுதோ அதை மைனஸ்னோ எடுத்துக்குவோம். யூனிவர்சலாக எல்லா ப்ராப்ளமும் இதையும் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? அப்போ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, போலாரிட்டி வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போகுது. அப்போ விச் மீன்ஸ் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் இப்போ ட்ராப் ஆகுது எனக்கு. இப்போ மைனஸ் ஐ இன்டு ஆர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கேன். அடுத்த எலமெண்ட் வாங்க விபி, அதுக்கு போலாரிட்டி அவங்களே கொடுத்துருவாங்க ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிட்டு. அப்போ அது ஏன்னா டைரக்ஷன் இருக்குன்னு மட்டும் பாருங்க, எனக்கு கரண்ட் இப்படி போகுது, ப்ளஸ்ல இருந்து மைனஸ் போயிட்டு உள்ளுக்குள்ள, இப்போ மறுபடியும் இங்கே ட்ராப் தாங்குது. இப்போ விபிக்கும் மைனஸ் விபியும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து ஆர் டூ ஆர் த்ரீ எல்லாமே மறுபடியும் நம்ம கரண்ட் என்ட்ரி பாயிண்ட் லீவிங் பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட் லீவிங் பாயிண்ட் பொறுத்து இந்த போலாரிட்டியை நாம தான் எழுதியிருக்கோம், அவங்க கொடுத்துல. அப்போ அப்படி பார்க்கும்போது எல்லாமே எனக்கு மைனஸ் ஐ இன்ட் ஆர் டூ மைனஸ் ஐ இன்ட் ஆர் த்ரீ இக்குவல் டு ஜீரோ. இப்போ ஃபைனலாக விஏ மைனஸ் விபி இக்குவல் டு இந்த ட்ராப் எல்லாமே இந்த செக்கூட் பண்ணுங்க. ஸோ ஐ இன்ட்டு ஆர் என்ற சாப்பிட்டு சாத்திரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே உங்களுக்கு சாட்ஸ்ஃபை ஆகுது. அல்ஜிபிக் சம் ஆஃப் வோல்டேஜ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்க நம்ம வோல்டேஜ் ரைஸ் கூட நம்ம வோல்டேஜ் டாப் ஆகும் கிடச்சிச்சு. கேசிஎல் கிச் ஆஃப் கரண்ட் லா, ஸோ அட் நோடு அல்ஜிபிக் சம் ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அவங்க கரண்ட் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் என்ட்ரிங் நம்ம கரண்ட் என்ட்ரிங் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங் எடுக்கணும். அவங்க கொடுத்து எல்லா நோட்லையுமே அவுட் ஆஃப் டைரக்ஷன் எடுத்துக்கணும்.
and the series parallel equivalent circuit. So resistors in series, resistors in parallel. Series la resistance irundalum inductance irundalum add panuvom. Parallel la resistance inductance irundha 1 by R equivalent equal to 1 by R plus 1 by R plus 1 by R3 ethana irundhalum kodukom. So parallel rendu enna parallel irundha shortcut namakku RAB equal to R1 divided by R1 plus R2 enakku vaangidum. C ku vandha appadi opposite. So series la irukku appdin sonna C equivalent appdi eludhuvom 1 by C equivalent equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 plus 1 by C. அதனால ஷார்ட் பண்ணி C equivalent equal to C1 C2 divided by C1 plus C2 இருக்கும். Parallel என்ன just add for capacitance. இதெல்லாம் தெரிஞ்சதாங்க. அடுத்தது இன்னொரு வோல்டேஜ் டிவிஷன் ரூல். வோல்டேஜ் டிவிஷன் ரூல் எப்பவுமே சீரிஸ் கனெக்டட் எலிமெண்ட்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணோம். When more number of resistors are connected in series. ஓகேவா? ரெசிஸ்டர்ஸ் மட்டுமா இது கூட இந்த வோல்டேஜ் ரூல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்காக நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ண முடியாது. ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சீரிஸ்ல இருந்துச்சுன்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ பாருங்க V1 across R1, V2 across R2 னு எடுத்துறோம். V1 V2 ஃபைண்ட் அவுட் பண்றதா வோல்டேஜ் டிவிஷன். V1 is equal to R1 divided by R1 plus R2 into V தான டிவிஷன் இருக்கு. அதல நம்ம பார்க்கல. ஜஸ்ட் ஃபைனல் ஆன்சர் மட்டும் பாப்போம். V2 equal to R2 divided by R1 plus R2 into. சோ ஷார்ட்கட்ல ரிமெம்பர் பண்ணனும்னா V1 எழுதும்போது சேம் பிரான்ச் ரெசிஸ்டன்ட் V1 equal to சேம் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் இந்த 1 சஃபிக்ஸ் உள்ள ரெசிஸ்டன்ஸ் சேம் பிரான்ச் R1 divided by டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் into டோட்டல் வோல்டேஜ் ஆகும்னா. ஓகேவா? மூணு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல இருந்தா இதாகும். Current division rule. So again, this is applied for parallel connected elements. When two or more resistors are connected in parallel, we are going to find the current through each resistor I1, I2, I3. So two resistors, three resistors. So I1 equal to R2 divided by R1 plus R2 into I. Again, we have derivation. We will only find answer. Okay, I1 equal to C. Other branch resistance divided by total resistance into total current. After in the suffix 11, one da, in the 2. That is other branch resistance divided by R1, R2 into I. I mean, I2 in the other, in the R1, R1. And voltage. சேம் பிரான்ச் வரணும். இங்கே வி ஒன்னு இங்கே ஆர் வி டூனு இங்கே ஆர் டூ. த்ரீ ரெசிஸ்டர்ஸாக இருந்தால் கரண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி எழுத முடியாது. இந்த மாதிரி ஷார்ட்கட் எழுத முடியாது. நீங்கள் வந்துட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஐ ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ ஆர் த்ரீ. மறுபடியும் இங்கே அதர் ரெசிஸ்டர்ஸ் தான் வருது. ஆனால் ப்ராடக்ட் ஆஃப்னு வருது. பாருங்கள் இங்கே ஐ ஒன்னு இங்கே ஒன் வராது. டூ த்ரீயும் ஆனால் ப்ராடக்ட்ல வருது டிவைடட் பை அதேமாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த சைக்கிளிங் டூ ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் ஆர் டூ ப்ளஸ் ஆர் டூ ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் த்ரீ ஆர் ஒன். வோல்டேஜ் அப்படி கிடையாது. ஜஸ்ட் வி ஒன் ஆர் ஆர் ஒன் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ எல்லுக்கு வந்து சிமிலர் டு ஆர் ஆனால் சிக்கு வந்து ஆப்போசிட் டிவிஷன் ரூல். ஆப்போசிட் டிவிஷன் ரூல் என்ன? நம்ம கரண்ட் டிவிஷன் அப்ளை பண்ண மாதிரி இங்கே வோல்டேஜுக்கு வந்துடும். வோல்டேஜ் டிவிஷன் அப்ளை பண்ண மாதிரி கரண்ட்டுக்கு வந்துடும். அதாவது பாருங்கன்னா சீரீஸில் ரெண்டு கெப்பாசிட்டி போட்டுருந்தாங்க. வி ஒன் வி டூ தான் கண்டுபிடிப்பேன் இல்லையா? சீரீஸ்னாவே கேட்குறதே வோல்டேஜ் டிவிஷன் ரூல். ஸோ வி ஒன் வி டூ தான் கண்டுபிடிப்பேன். ஆனால் இங்கே பாருங்கள் வி ஒன் இங்கே வந்து தான் என்ன வந்துடும் டூ வந்துடும். இங்கே வி டூ வந்துட்டா இங்கே ஒன் வந்துடும். அதுதான் ஆப்போசிட் டிவிஷன் ரூல் போட்டிருக்கோம். பேரல் சர்க்யூட்டில் பாருங்கள் இங்கே ஐ ஒன்னு இங்கே சேம் சி ஒன் ஐ டூனா சி டூ. அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி வந்துச்சு? இங்கே ஐ ஒன்னு இந்த ஆர் டூ ஐ டூ இங்கே ஆர் ஒன் வந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ்க்கும் இண்டக்டன்ஸ்க்கும் ஒரே மாதிரி வரும். கெப்பாசிட்டன்ஸ் மாற்றி வரும். ஸோ அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் வி த்ரீ அண்ட் போலாரிட்டி ஃபார் ஈக்குவல் டு பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் இந்த சர்க்யூட். ஸோ சிம்பிள் சர்க்யூட் தான் கொடுத்துருக்காங்க. வி ஒன் கொடுத்துருக்காங்க ஒரு 50 வோல்ட் ஒரு 10 வோல்ட் வி டூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. கரண்டோட டைரக்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கரண்டோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க வி த்ரீ அதாவது இந்த வோல்டேஜ் ட்ராப் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கலாம். ஜஸ்ட் அப்ளை கேவிஎல். ஸோ என்ன நம்ம சொன்னோம் ஏதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்துட்டு லெஃப்ட் எண்டில் இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த கரண்ட் டைரக்ஷன் வச்சு பார்த்தா இது வந்து ரைஸ் அப்போ ப்ளஸ் 50. இது வந்து ட்ராப் எப்போவுமே ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் பண்ண சொன்னேன். ஸோ மைனஸ் ஐ இன்ட்டு ஃபைவ். அடுத்து இந்த வோல்டேஜ் பாருங்கள் ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது மறுபடியும் அப்போ ட்ராப். ஸோ மைனஸ் 10 இங்கேயும் ட்ராப். ஸோ மைனஸ் ஐ இன்ட்டு 20. நான் இங்கேயும் ட்ராப் எடுத்துக்கேன் அதாவது மைனஸ் 15 எடுத்துக்கேன். மைனஸ் வி த்ரீ எடுத்தால் என்ன அர்த்தம்? நான் இங்கே ப்ளஸ் ஆகும் இங்கே மைனஸ் ஆகும் கன்சிடர் பண்ணி ஈக்குவேஷன் அடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது ட்ராப்னு கன்சிடர் பண்ணி ஈக்குவேஷன் அடிக்கணும்னு அர்த்தம். ஸோ மைனஸ் வி த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கிடச்சிச்சு? வி த்ரீ ஈக்குவல் டு ஐக்கு சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்க வேல்யூ வி த்ரீ ஈக்குவல் டு 40 மைனஸ் 10 30 வோல்ட்னு கிடச்சிச்சு. இப்போ எனக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. பாசிட்டிவ் ஆன்சர் ப்ளஸ் 30 தான் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா நான் வி த்ரீ கேட்ட போலாரிட்டி கரெக்ட்னு அர்த்தம். அதாவது இது ப்ளஸ் இந்த மைனஸ் எடுத்தா இல்லையா அது வந்து கரெக்ட்னு அர்த்தம். சப்போஸ் எனக்கு இந்த ஆன்சர் மைனஸ்ல வந்திருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப நான் பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதாவது இங்க மைனஸும் இங்க ப்ளஸும் எனக்கு வரணும்னு அர்த்தம். பட் அது எனக்கு நடக்கல. எனக்கு வி தேர்ட்டி வி த்ரீ வந்து 30 வோல்ட் தான் வந்து பாசிட்டிவ் தான் வந்துச்சு. விச் மீன்ஸ் டிராப்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் கரெக்ட் எடுத்துக்கிறது கரெக்ட். வி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் எடுத்துக்கிறது கரெக்ட். ஓகேவா? சப்போஸ் இதே ப்ராப்ளம்க்கு ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்ப என்ன இருக்கும்? இங்க வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட் ஃபோர் ஆயிருக்கும். அப்ப என்ன 40 ப்ளஸ் 10 50 வோல்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் எல்லாமே சேம். அப்போ கரண்ட் டைரக்ஷன் மாறினா கூட எனக்கு வோல்டேஜ் வேல்யூ மாறி இருக்கும். ஆனால் நான் எடுத்த போலாரிட்டி கரெக்டு வந்து வேல்யூ மட்டும் எனக்கு மாறி இருக்கும். ஓகேவா? ரைட். இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இந்த மாதிரிலாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க.
find R equivalent for the circuit in period. Circuit கொடுத்துருக்காங்க, R equal for different cases கொடுத்துருக்காங்க. So first R is equal to infinity. இந்த variable வச்சிருக்காங்க. So infinite இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவேன், ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா என்ன ஆகும் இந்த இடத்துல அப்படின்றத நான் அசியூம் பண்ணுவேன். சரி, நான் வந்து ஒரு கரண்ட் இங்கேருந்து சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகிட்டு வச்சுக்கிறேன், 16 ஓம்ஸ் வழியா வந்துடும். இந்த பாயிண்ட் வரும்போது இங்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருக்கு. அப்ப என்ன ஆகும், எனக்கு டிவைட் ஆகும், இங்கேயும் இங்கேயும் எனக்கு டிவைட் ஆகணும். என்ன வேல்யூவை கொடுத்து எப்படி டிவைட் ஆகும் பார்க்கணும். ஸோ ஆர் எக்ஸ் இக்வல் டு இன்ஃபினிட்டி. இது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ்னா கரண்ட் ஃபுல் அப்போஷன் கொடுக்கும். அப்போ விச் மீன்ஸ் கரண்ட் இஸ் ஜீரோ த்ரூ திஸ் ரெசிஸ்டன்ஸ். இது கரண்ட் ஜீரோ ஆகுதுன்னா விச் மீன்ஸ் தட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதாவே எனக்கு அர்த்தம் கிடையாது. சரியா, அப்போ எனக்கு கரண்ட் எப்படி ஃபுல் ஆகும், இங்கேருந்து வந்து சில கரண்ட் இப்படி விடும். அப்போ எனக்கு 16 ஓம்ஸும் 20 ஓம்ஸும் சீரீஸில் வந்துடும். ஓகே, ஸோ ஆர்எக்ஸ் இக்குவல் டு இன்ஃபினிட்டி இருந்தால் 16 ஓம் 20 ஓம் சீரீஸில் வந்துடும். அந்த வந்து 36 ஓம்ஸ். அடுத்தது பார், ஆர்எக்ஸ் இக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கேன். இது ஜீரோன்னா அர்த்தம் ஷார்ட் சர்க்யூட். ரெசிஸ்டன்ஸ் ஜீரோனா ஷார்ட் சர்க்யூட், கரெக்டாக கண்டக்டர் வந்து ஃபுல் கரண்ட்டாக பாஸ் பண்ணிக்கோங்க வெளியான அர்த்தம். அப்போ இங்கே கரண்ட் இங்கேருந்து இங்கே வருது, இந்த பாயிண்ட் வந்த பிறகு இந்த கண்டக்டர் வந்து ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணல, இந்த கண்டக்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது அப்படின்னா கரண்ட் இங்கே போகும், டேரெக்டாக அந்த ஷார்ட் சர்க்யூட் வழியாக போய் இப்படி ரிட்டர்ன் ஆகும். சரியா, அப்போ இந்த 20 ஓம்ஸில் எனக்கு கரண்ட்டே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம், 20 ஓம்ஸ் வந்து நெக்லிஜிபிள் ஆகிடும். ஆர் இக்குவல் வந்து அப்போ என்ன இருக்கும், ஜஸ்ட் 16 ஓம்ஸ் இந்த 0 ஓம்ஸ். அப்போ 16 ஓம்ஸ் தான் ஆன்சர். தேர்ட் கேஸ் பண்ணுங்க, ஆர்எக்ஸ் இக்குவல் டு 5 ஓம்ஸ். ஸோ இங்கே ஒரு 5 ஓம்ஸ் போட்டாச்சு, இது ஒரு 20 ஓம்ஸ், இது ஒரு 5 ஓம்ஸ். இப்போ நான் இங்கேருந்து வர கரண்ட்டு 16 ஓம்ஸ் வழியாக பாஸ் ஆகிட்டு இங்கே வரும்போது இது 20, இதில் கொஞ்சம் கம்மியான கரண்ட் ஃப்ளோ ஆகும், இது 5 ஆம்ஸ் தான், அதனால இங்கே கொஞ்சம் அதிகமான கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். பட் கரண்ட் வில் டிவைட் அட் திஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டுலேருந்து வர கரண்ட் ஆட் ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ இங்கே எப்படி இருக்குது, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் பேரலில் இருக்குது. அப்போ 20 பேரலல் 5 பிளஸ் 16, இது ரெண்டும் பேரலல், இது கூட சீரீஸ். ஓகே, ஸோ மை ஆன்சர் இஸ் 20 ஓம்ஸ். ஓகே, இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தலாம். A current of 30 mA is to be divided into two branch currents of 20 mA and 20 mA by a network with R equivalent greater than or equal to 10 mA. அப்படி இந்த branch resistance. இன்னும் கொடுத்துருக்காங்க ஒரு டோட்டல் கரண்ட் 30 mA, அது வந்து ரெண்டு டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, 20 and 10 சொல்லிட்டு. அண்ட் அப்படி என்ன அர்த்தம், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கார்பன் ஆட்டோ இருக்கு, ஏன்னா அவங்க ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டல் கரண்ட் இருக்குது, பிரான்ச் கரண்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம், கரண்ட் டிவிஷன் கூட அப்ளை பண்ணலாம். சரியா, ஸோ I2 equal to R1 divided by R1 plus R2 into I. R1 R2 greater than or equal to 13 R1 plus R2 into I greater than or equal to 10 into R1 plus R2 given greater than or equal to 10 the equation value is to the solve பண்ணுங்க. ஸோ R1 R2 greater than or equal to 10 into R1 plus R2 இது சரி நாட்டு பதிலாக இன்னும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ R1 R2 greater than or equal to 10 into R1 plus R2 R1 R2 greater than or equal to 13 to R1 just cancel R2 value இருந்து கிடைச்சிருது. R2 கிடைச்சுன்னா அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், R1 value கிடைச்சிடும். சிம்பிள் ப்ராப்ளம் பட் இம்பார்ட்டன்ட் டைப். 1 மார்க் மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். லைக் மீ ப்ராப்ளம்ஸ்